சந்திலேயே சிந்து பாடுறியா? ஏன்டா வேலையை விட்டுட்டு இங்க எதுக்குடா வந்த? போய் வேலையை பாரு. நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போகணும். திருடுறதுக்கா? இல்ல முதலாளி, சினிமா பாக்கணும், மூணு நாள் லீவ் வேணும். எந்த மடப்பைய ஊர்லடா சேர்ந்தாப்புல மூணு நாள் சினிமா காட்டுறான்? உங்க ஊர் தேட்டர்ல முதலாளி. அடி செருப்புல போய் அந்த வண்டி டெலிவரி கொடுக்கணும் பாடுறா. அண்ணா கொடுத்து அனுப்புங்கண்ண, நம்ம ஆளு தானே. ஏன்பா நீ வேற அவனுக்கு சப்போர்ட் பண்றியா? நீ போய் இந்த கலெக்ஷன் எல்லாம் பண்ணிவிட்டு வீட்டுல சாப்பிட்டுட்டு ஓடியா. நீ இப்ப வண்டி வேலையை முடி, சாயங்காலம் கொடுக்கணும். அப்புறம் 90-92க்கு என்னங்க இவ்வளவுதானா? நல்லா இருக்கப்பா. ஐயோ ஏன்டா திருட்டு முள்ள மாதிரி எவ்வளவு விட அடுத்த? இன்னும் ஒண்ணுமே எடுக்கல முதலாளி. 1000 ரூபாய் கிட்டத்தட்ட குறையுதாடா. ஐயோ நான் 500 ரூபாய் தானே எடுத்தேன். இருட்டுக்கு பிறந்தவன, சந்திலேயே சிந்து பாடுறியா? ஏன்டா வேலையை விட்டுட்டு இங்க எதுக்குடா வந்த? போய் வேலையை பாரு. நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போகணும். திருடுறதுக்கா? இல்ல முதலாளி, சினிமா பாக்கணும், மூணு நாள் லீவ் வேணும். எந்த மடப்பைய ஊர்லடா சேர்ந்தாப்புல மூணு நாள் சினிமா காட்டுறான்? உங்க ஊர் தேட்டர்ல முதலாளி. அடி செருப்புல போய் அந்த வண்டி டெலிவரி கொடுக்கணும் பாடுறா. அண்ணா கொடுத்து அனுப்புங்கண்ண, நம்ம ஆளு தானே. ஏன்பா நீ வேற அவனுக்கு சப்போர்ட் பண்றியா? நீ போய் இந்த கலெக்ஷன் எல்லாம் பண்ணிவிட்டு வீட்டுல சாப்பிட்டுட்டு ஓடியா. நீ இப்ப வண்டி வேலையை முடி, சாயங்காலம் கொடுக்கணும். முதலாளி இந்த கேஸ் வழி லீவாவது கொடுக்கீங்களா? அடே வேலை செய்யறவனுக்கு தாண்டா கேஸ் வழி லீவு, மெடிக்கல் லீவ் எல்லாம் உன்ன மாதிரி முண்ட கட்டைக்கு எதுக்குடா லீவு? அந்த வண்டி வேலையை முடி, போடா. என்னடா முறைக்கிற? புட்டா அடிப்பாம் போல இருக்கு. அதை எடுக்கிறதுக்காக தலை விட்ட 10 பைசாவுக்காக ஹெட்லைட்டே பேசிட்டியா? முதல்ல புடிங்க விடுங்க என் உருவத்தை. என்ன இப்படி உயிர் கட்டிட்டு பண்ண? ஏண்டா வண்டிய வேலை பாருன்னா வேடிக்கையா காட்டிக்கிட்டு இருக்க? அங்க என்னடா வண்டியில போக முதலாளி? அதுதான் போக. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, எனக்கு தெரியாத வண்டியில இருந்து போக வருது. அது என்ன ஏதுன்னு பார்க்காம வேடிக்கை பண்ணிட்டு மெக்காடு. இன்ஜின் இல்லாத வண்டி, இன்ஜின் ஸ்டார்ட் ஆனா தானே போக வரும். வண்டி கொளுத்தினாலும் போக வரும். ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல. நம்ம சூரியகுஞ்சி சூரியகுமார். ஏண்டா இஞ்சி இல்லாத வண்டிக்குள்ள உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அடிக்கிற முதலாளி. என்னதான் நீங்க முதலாளி? எப்பவாவது நான் சம்பளம் வாங்குற தொழிலாளி, ஒரு மரியாதை வேணாமா? சும்மா ஏண்டா உங்க முன்னால நான் தூங்கணும்னா கூட என் காலை ஆட்டிக்கிட்டே தான் தூங்கணும். ஏன் முதலாளி? இல்லன்னா நான் செத்து போயிட்டேன்னு என்ன கொண்டு புதைச்சிட்டு என் செட்டையே வித்து போடுவீங்க. முதலாளி அந்த வார்த்தை மட்டும் சொல்லாதீங்க. என்ன முத முதல்ல வேலை சேர்த்த முதலாளி என்ன ஆனாரு தெரியுமா? நீ சொல்லு. இருக்கிற சொத்து பத்தெல்லாம் வித்து புதுசா ஒரு லாரி வாங்கினாங்க. ஒரு நல்ல நாணயமான டிரைவர் வேணும்னு என்ன தேர்ந்தெடுத்தாங்க. நானும் எல்லா சாமியும் கும்பிட்டு அவர்த்த சாவி வாங்கி அப்படி லேசா கீரை இழுத்து மெதுவா அப்படி கிளச்ச விட்டேன். கிளச்ச விட்டனா? ஐயோ என்னாச்சு? எங்க முதலாளி செத்து போயிட்டாரு. லாரி வாங்கின சந்தோஷத்துல ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டாரா? அதான் இல்ல முதலாளி, நான் லாரி எடுக்கும் போது அவர் டயருக்கு அடியில எலும்பு சம்பளம் வச்சிருக்காரு, ஒரே தயத்து கொண்டுட்டு. அப்புறம் அந்த குடும்பம் என்னாச்சு? சின்ன பின்னமாகி நடு தெருவுல பிச்சை எடுக்குங்க. முதலாளி முதலாளி நீங்களும் சீக்கிரம் லாரி வாங்குங்க. ஏன் என் குடும்பமும் பிச்சை எடுக்கணுமா? வேலையை பாருங்கடா, பாடுறா அந்த ராமுவ. அவன் ஒரே ஒருத்தனாலதான் இந்த செட்டே தடப்படலாம் ஓடிக்கிட்டு இருக்கு. முதலாளி அவன் வேலை கத்துக்கிட்டு இருக்கா? அப்ரண்டிஸ் தீசிஸ். நாங்க ஏற்கனவே வேலை பழகினவங்க. எக்ஸ்போர்ட் தீசிஸ். இங்கிலீஷே தெரியல. ஆமா இவர் அமெரிக்காவில் பிறந்தவர். எங்க ஷெட்ல ஒருத்தனையும் காணாம்? என்ன சார் மெக்கானிக் இல்லையா? ஏன் எங்களை பார்த்த மெக்கானிக் தெரியலையா? நான் கண்டிட்டு நினைச்சேன். உங்க ஊர்ல ஆப்ல ஏற்பட்டவங்க கண்டிட்டு. சரி வண்டியை விக்கணுமா உடைக்கணுமா? ஏன் அப்படி அவசர மாதிரி பேசுற? வண்டி ரிப்பேர்.
ரிப்பேரா பாத்துட்டா போச்சு. ஏன் சார் என்ன கோளாறு? ஸ்டார்டிங் ட்ரபிள். ஸ்டார்டிங் ட்ரபிளா? கிழிஞ்சது. ஏண்டா முக்கா முக்கா கண்ணா, எனக்கு லீவ் கொடுக்க மாட்டேன் இல்ல? உனக்கு லீவ் கொடுத்து ஆஸ்பத்திரிக்கு அனுப்புறேன்டா. ஏன் சார், உங்க பொண்டாட்டி ஒருத்தர் சைத்து அடிச்சா பாத்துக்கிட்டு இருப்பீங்களா? என்ன சொல்ல? ஐயோ நான் இல்ல சார், எங்க முதலாளிக்கு இதே வேலை. வர்றவன் பொண்டாட்டி, போற பொண்டாட்டி, கணக்கு பண்றதே வேலை. இப்ப கூட பாருங்க, உங்க பொண்டாட்டிய சைத்து அடிக்கிறார் பாத்தீங்களா? திடீர்னு வந்த ஏதோ கேட்ட, பதில் சொல்றதுக்குள்ள அடிக்கிறிய. சொல்லிட்டு அடியா? அதை என்ன பார்த்து சொல்லியா? உன்னத்தாயா பார்த்து சொல்றேன். சூரிய குஞ்சு, ரெண்டாவது தடவையும் அடி வாங்கி வச்சுட்டியடா. இறா உன்னை தீர்த்து கட்டிடுற. சூரியகுமார், இன்னைக்கு உன்ன ஒரு வழி பண்ணிடுறேன். இதுல அரை மாத்திரை போட்டாலே அரை மணி நேரத்துல ஆள் காலி ஆயிடுவான். உனக்கு ரெண்டு மாத்திரைய சேர்த்து போடுறேன், ரெண்டே நிமிஷத்துல நீ காலி. சூரிய குஞ்சே, சூரியகுமாரி கூப்பிட்டீங்களா? உட்காரு முதலாளிக்கு மாதிரி உட்கார கூடாதுங்க. மரியாதை மனசுக்குள்ள இருந்தா போதும், உட்காருப்பா. அதெல்லாம் முடியாது. இத பாரு, எனக்கு இந்த முதலாளி தொழிலாளிங்கிற வித்தியாசம் எல்லாம் கிடையாது. தொழிலாளி நீங்க உழைச்சாத்தான் முதலாளி நான் நல்லா இருக்க முடியும். உட்காரு. அப்ப உட்கார முடிய. அப்புறம் என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, ரொம்ப ஹார்டா வேலை செஞ்சுட்டு இருக்கிய, ஒன்னு அப்படி ஒரு டீ சாப்பிட வச்சு அனுப்பலாம்னு தான். இந்த உனக்கு ஸ்பெஷல் டீ, எனக்கு சாதா டீ. குறும்பு முதலாளி, நீங்க தான் ஸ்பெஷல் டீ சாப்பிடுறோம், நான் சாதா டீ சாப்பிடுறோம். இல்லப்பா, உனக்கு தான் ஸ்பெஷல் டீ, எனக்கு சாதா டீ. குறும்பு முதலாளி, வந்து உனக்குன்னு வாங்கிட்டு வந்ததை நீ தான்ப்பா சாப்பிடணும். குடி. சரி, குடிக்கலாம்ங்கிறீங்க. ஆமா, நான் சாப்பிடாரு, நீங்க வருத்தப்படுவீங்க. ஆமா, சாப்பிட்ட பின்னாடியும் வருத்தத்தான் படுவேன். குடி. என்னப்பா இது, ஒரே அடியா குடிச்சிட்ட? டீ எப்படி சாப்பிட்ட உடனே தொண்டையெல்லாம் கரகரன்னு பண்ணுமே? இல்லையே. வயரெல்லாம் பெரட்டுமே? இல்லையே. ஒரு மாதிரி மயக்கமா வருமே? இல்லையே. கை காலெல்லாம் நடுங்குமே? இல்லையா? இல்லையா? உண்மையாவே காலி ஆயிட்டான். அதுதான் இந்த மாத்திரையோட மகிமை. நீ போய் இந்த எருவாட்டி விறகு கட்ட இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணு. எதுக்கு இந்த 100 ரூபாய வச்சுக்க? கடைசியா உனக்கு உதவும். முதலாளி நீங்க உயிரோட இருக்கீங்க, இதெல்லாம் எதுக்கு? எனக்கு என்னடாச்சு? என்ன தயவுசெய்து அடக்கமான பையன் சொல்றாங்க? சொல்லல, தானா போயிடுவேன். முதலாளி, ஏதோ 40 யானை பலம் வந்தது மாதிரியா இருக்கு. 40 யானை பலமா? ஆமா, இங்கெல்லாம் உடைக்கலும் போனது உண்டு. எல்லாம் ஊரை விட்டுக்காரா? நீங்க புதுசா கட்டிக்கல வீடு, அத ஒரே குத்தா குத்தி உடைச்சிருக்கா? கடை வாங்கி கட்டிருக்கேன், விட்டுறா. எனக்கு ஏதோ வேலை செய்யற போல தோடுது. வேலை தானே செய்யணும், அதுக்கு ஏண்டா அடிக்கிற? இந்த ஸ்பேனர் குடி, இந்த இவங்க வச்சுக்க, ஓடு போட. செத்து போயிடுவான், இல்லன்னா கைய காலை இழுத்துக்கிட்டு சாக கிடப்பான். இவன் பேய் மாதிரி வேலை செய்யறாதே. இவன் மனுஷ புறவியா, ராட்சச புறவியா? ஏப்பா, நம்ம ராமன் கல்யாணம் ஆயிடுச்சாமே, ஒரு வாரத்தோட சொல்ல
தெரியலடா, நீ சாயந்தரம் அவனை போய் பார்க்கணும். போ. காருக்கு நடுவே பாலம் போடுறியா? டே, இப்பெல்லாம் திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, திடீர்னு புள்ளைய பத்துக்கிறாங்க, திடீர்னு டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க. காலம் மாறி போச்சுப்பா, முன்ன மாதிரி இல்ல. எப்ப ராமோ கல்யாணம் பண்ணிய, எங்களுக்கு ஒரு வாய் சோறு போடக்கூடாதா? சாப்பாட்ட விடுப்பா. முதல்ல ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சதா? இல்லடா, அது வந்து என்னது ஃபர்ஸ்ட் நைட் முடியல. நான் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு 3 மாசம் லீவ் போட்டேன். ஆமா, ஆ கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன மாதிரி இருந்தான், அந்த 3 மாசம் லீவ்ல தான் இந்த மாதிரி ஆயிட்டான். என்னப்பா, கல்யாணம் முடிஞ்ச கையோட வேலைக்கு வந்துட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் தானே நிறைய வேலை இருக்கு. இல்லண்ணா, இந்த வண்டி எனக்கு மதுரை காமிச்சானுல்ல, அதான் ரெடி பண்ணிட்டு போலான்னு. அப்ப எங்களை பார்த்தா மெக்கானிக்க தெரியலையா? இல்ல நாங்கதான் அனுப்ப மாட்டோமா? இல்ல எங்களுக்கு தான் மதுரைக்கு வழி தெரியாதா? போய் ஃபர்ஸ்ட் நைட் என்ஜாய் பண்ணப்பா. என்ன, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். கேளு, இந்த ஃபர்ஸ்ட் நைட்ல பால் எதுக்கு குடுக்குறாங்க? உன் சைஸுக்கு ஒரு கேள்வி கேட்டியே, அருமையான கேள்வி. பால் கொடுத்தவங்களுக்கு பாலுக்கு நினைக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் பால் குடுக்குறாங்க. அண்ணே, கல்யாணத்துக்கு மிஞ்சி போறாங்களே, அது எதுக்கு? மிஞ்சி மிஞ்சி போனா ரெண்டு குழந்தைக்கு மேல பெத்துக்கற கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் மிஞ்சி போடுறாங்க. அண்ணே, என் நெஞ்சு தொட்டுட்டீங்க. இதுக்கு பேர் நெஞ்சா? அப்ப நெஞ்சுக்கு பேர் என்ன? சும்மா எலும்பு கூடு. அண்ணே, இன்னொரு சந்தேகம். இந்த கல்யாணத்துல அம்மி மிதிக்கிறாங்களே, அது எதுக்கு? புருஷன் ஏதாவது தப்பு பண்ணா அதே அம்மியை தூக்கி தலையில போட்டு கொண்டுருவாங்க. புதுசா கல்யாணம் ஆனவங்கிட்ட பேசுற பேச்சாடா இது? ஏப்பா ராமு, இனி நீ வேலை செய்ய வேண்டாம். இன்னையில இருந்து உனக்கு ஒரு 10 நாள் லீவு, போய் ஃபர்ஸ்ட் நைட் என்ஜாய் பண்ணு. இவனுக்கு பேச்செல்லாம் கேட்டா சாமியார் ஆயிடுவேன். ஓடு. மரளி மரளி, ஒரு சின்ன சந்தேகம் கேளு. இன்னும் பேச்சில் ஒரு பையனாவே இருக்கீங்களே, கல்யாணம் முடியலையா உங்களுக்கு? என்ன தப்பா கேட்டமா? அந்த வயித்தறிச்சல ஏப்பா கேக்குறேன். எனக்கும் கல்யாணம் பண்ணணும்னு ஆசை வந்தது. எங்க அப்பா அம்மா எனக்கு ஒரு பொண்ணு பார்த்தாங்க. எல்லாருக்கும் தான் அப்பா அம்மா பொண்ணு பார்ப்பாங்க. அட கேட்டு தொலைடா. பொண்ண பார்த்தாங்க, பொண்ண எனக்கு பிடிச்சு போச்சு. அழகின்னா அழகி, அப்படி ஒரு அழகி. நாளை குறிச்சாங்க மணவரையில பொண்ணையும் என்னையும் உட்கார வச்சாங்க. ஐயர் ஓமகுண்டத்தை வளர்த்தாரு. அந்த நேரம் பார்த்து கெட்டி மேளம் கெட்டி மேளம், தாலியை கட்டு தாலியை கட்டுன்னு கத்துனானுவா. நானும் தாலியை கட்டி விட்டேன். புகமண்டலம் எல்லாம் போய் பார்த்தா நான் தாலி கட்டினது பொண்ணுக்கு பக்கத்துல இருந்த ஒரு கிழவி கட்டி. நீங்க தான் தப்பா தாலி கட்டிட்டீங்க, அந்த கிழவிய சத்தம் போட்டுக்கலாம்ல. அந்த சண்டாளி இதுதான் சாக்குன்னு சைலண்டாவே இருந்துட்டா. நான் இப்ப வெத்தலைய இடிச்சு கொடுத்தே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். என் வயித்தறிச்சல கிளப்பாதீங்கடா, வேலைய பாருங்க. வணக்கங்க. ஏம்பா கொண்டு வந்திருக்கீங்களா? என்ன வந்திருக்கும்ல? எங்க இருக்கு? இந்த இருக்கு. ஏம்பா இது பாம் தானே? பின்னே பாம்பா. ஒழுங்கா வெடிக்கும்ல? என்ன இப்படி கேட்டீங்க? இந்த ரெண்டு ஒயரையும் ஒன்னா சேர்த்தா 15 நிமிஷம் பீஸ் பீஸ் ஆயிடும். எது பாமா? நீங்க சொன்னீங்களே பில்டிங், அதுங்க எந்த பில்டிங் என்கிட்ட காட்டுங்க, 15 நிமிஷத்துல பீஸ் பீஸ் ஆக்கிறோம். இது என் பர்சனல் பில்டிங், நானே பீஸ் பீஸ் ஆக்கிடுறேன். நானே வெடி வச்சேன், எல்லாம் ரெடியா தான் இருக்கேன். இந்தாங்க. அப்ப பாத்தீங்களா சந்தோஷம். டேய் சூரியகுமார், விஷத்துல இருந்து நீ தப்பிச்சிட்ட, ஆனா இந்த வெடி குண்டு கிட்ட இருந்து நீ தப்பவே முடியாது. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை. சூரியகுமார் முதலி வண்டி ரெடி. வண்டி ரெடியா? இந்த இத பத்திரமா வச்சுக்கோ. 50 சவரன் நகை இருக்கு, சீனா தானா செட்டியார் வந்தா குடுத்துரு. சரிங்க, ஜாக்கிரதா, பத்திரமா வச்சுக்கிறியா? முதலாளி, பகல்லயே உங்களுக்கு பசுமாடு போற தெரியாது, இதுல கண்ணாடி எல்லாம் போறீங்களே, கண்ணாடி எங்க? கண்ணாடிய மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். போய் எடுத்து மாட்டிட்டு போங்க. எடுத்துட்டு வந்துடுறேன். நகைய கொடுத்து என்ன போலீஸ்ல மாட்டி விட போறியா? போலீஸ் வந்தா முதல்ல ஒன்ன பிடிக்கட்டும். சூரியகுமார், கண்ணாடி எப்படி? நல்ல அழகு திருஷ்டி விட்டுரும். நான் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு. நகை எங்க? நகைய பத்திரமா சொன்னீங்கல்ல, வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கேன். உன்னை நம்பிதான் கொடுத்துட்டு போறேன். சீனா தானா வந்தா பத்திரமா ஒப்படைச்சிரு. பற்றுமா சூரியகுமார்? இன்னைக்கு நீ பீஸ் பீஸ் என்ன பீஸ் பீஸ் இல்ல கட் பீஸ் எடுக்க போறேன். நீ போறதுதான் போறிய, உனக்கு ஒன்னோ ரெண்டோ பீஸ் கொடுக்கலாமேன்னுதான். வாங்கிட்டு வாங்க. பற்றுமா? ஜாக்கிரதையா கொடுத்துரு. போயிட்டு வாங்க முதலாளி. சூரிய குஞ்சு இருடா, ஒன்னு அழிச்சிடுற. ஐயோ முதலாளி பெய்யி.